இது மூக்குப்பொடிக்கு, இது பேன்வத்திக்கு, இது புளி முட்டைக்கு, இது சாம்பார் மாமாக்கு, இது டொரி கண்ணுக்கு, அப்புறம் இது தூங்கு முஞ்சி மாமாக்கு. கணக்க காத்துல விட்டுறாத. வாங்கிட்டு உங்களுக்கு தெற்கு தெருவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒய்யாச்சி கவுண்டரின் தகப்பனார் ஆகிய குப்பச்சி கவுண்டர் அவர்கள் இன்று அதிகாலை 3:40 மணி அளவில் இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்னாரது பூத உடல் இன்று மாலை 4 மணிக்கு சமுத்திராபட்டி மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என் தங்கச்சி கூட திருத்தலாம் போல் இருக்கு, உன்னை திருத்த முடியாது. முத முதல்ல ஓசில கொடுத்தா போற வியாபாரம் வழங்காது. வா அங்க இள வீட்டுல பாத்துக்கலாம். ஒரு மனுஷன் உசுண்டு உக்காவீங்களா? அடிக்கிறது 5-10 1000 கேள்வி கேக்குறாங்க. டேய் என்னடா பண்ணிருக்க? சீக்கிரம் வாங்கடா. டேய் வீட்லயே திரும்பி மாத்திரலாம் சொன்னா ஒரு பையன் சொல் பச்சு கேக்குறீங்களா? ஊர்க்காரன் போற இன்னும் போட்டு நோண்டுறாங்க. இதோ வந்துட்டு அவ்வளவுதான் சாமி, சீக்கிரம் வாங்கடா. பெரிய வாங்கி பத்திரமா வச்சுக்க. என்ன மாதிரி காரி காரி துப்புவாங்க, தொடக்க தேவைப்படும். செத்து போன பெ
பெருசுடைய மக செல்வி சொந்த மந்தத்தோட மந்தையில் நிக்குது. நம்ம மரியாதை அழைச்சுக்கணும். வாங்கப்பா போதும்போது ஏன் வேகாது? தண்ணி நல்லா கொதிக்க ஜாலி போட்டா வந்துட்டு போகுது. ஆலை மூஞ்சி பருப்பாதி வெந்த கோழி ஐடியா கொடுக்கலாம். அடியில் கொடுக்கலாம் தெரியலையே. பாப்பரிசு போவான் பேரமேத்துல பின்னாடி வாங்கப்பா. வணக்கம். உஸ்பேத்தி ஒரு 10 ரூபாய் தான் தள்ளிட்டு போ. என்ன கலவரம் பாக்கலாம்? என்ன பங்காளி வந்தது வராதுமா? பின்னா ஒரு காலத்துல எங்க பெரிய பொண்ணோட அப்பனும் எங்க அப்பனோட அப்பனும் சண்டை போட்டு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாங்க. அதுக்காக நாங்களும் ஆகாதீங்களா போயிருவோமா? சும்மா வந்து சத்தம் பண்ணலையா? எங்க பெரிய பொண்ணோட அப்பனுக்கு பொண்ணு எடுத்தது மட்டும் இல்லாம எங்க சின்னத்தா பெரியத்தா பெரிய பிச்சியோட குழந்தையா எல்லாத்தையும் இந்த சமுத்திரப்பட்டியில தானே சம்மந்தம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது பெரியவர் தவறிட்டார்னா ஒரு ஆள் அனுப்பி வீட்டுக்கு முறையா இளவு சொல்லி விடாம வண்டியில ரெடியா கட்டிக்கிட்டு சம்பந்தம் இல்லாம ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா எங்களுக்கு என்ன மரியாதை? மன்னிச்சிருங்க மச்சான், இப்பெல்லாம் ஊர் நாட்டுல இளவுனா வண்டியில ரேடியா கட்டி ஊர் ஊரா போய் சொல்றதானே நடைமுறையில இருக்கு மச்சான். இருக்கட்டுமே மாப்பிள, அதுக்காக யாருக்கு எப்படி போய் மரியாதையை சொல்லணும்னு ஒரு தராதரம் கூட தெரியாதா இந்த ஊர் பெரிய மனுஷங்களுக்கு? நடந்த தப்புக்கு மன்னிச்சுங்க மாமா, இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். யோ, நீங்க கேக்குற மன்னிப்பு யாருக்கே வேணா? தப்பு தப்புதான். இன்னைக்கு காரியத்தை முடிச்சுட்டு கருமாதி காடாத்துக்கு நாங்க வந்து சபையில நிக்கணும்னா முறையா சொல்லி விடுங்க, நாங்க வந்து முறையா கலந்துக்கிறோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட தராதரம் இல்லாம நடந்துகிட்டு கேதத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தியா மாமா? ஆமாத்தா, சுடுகாட்டுல காரியம் முடியவே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, கையில என்னத்த மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணுலதா, சும்மா நினைச்சுக்கிந்தான். அப்புறம் ஏன் கைய பின்னாடி கட்டிட்டு இருக்க? என்கிட்ட போய் தானே சொல்ற. போடி கிறுக்கி, நீயே என் கைய பாரு. நல்லா ஏமாந்தியா? ஓ, உங்கூடக்கா. ஏய், இங்க பாருதா வீணா. ஏத்தா முஞ்ச திருப்பிட்டா? என் மேல கோவமா? ஆமா, ஒண்ணும் தெரியாது பாரு. அடுத்த வாட்டி எலவுக்கு போனா ரெண்டு ஜாக்கெட் துணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னல. இதான் பிரச்சனையா? அப்புறமேட்டுக்கு எதுக்கு வெறுங்கைய வீசிட்டு வந்த? இதுக்குதான் உங்கூட கான் சொல்லி முஞ்ச திருப்பிக்கிட்டியா? போடி தண்டனக்கா, இரு வர. சும்மா கேளிக்குதா? போமாமா. இந்தா குடிச்சிருக்கா. எம்மிட்டு மாமா? 110 ரூபா. கோமணம் கிட்டே வந்து உள்ள ஓடிடலாம்.
உன்னை வச்சு அது மேல கண்ணை வச்சு தனியா தவிக்க வச்ச கெட்டிக்காரி வெளுத்து வச்ச வேட்டியாட்ட நீ சிரிச்சு போற என்ன ஏழைன்னு நினைக்காத வாங்கித்தர ஊர உசுருக்குள்ள ஒன்ன வச்சு அது மேல கண்ணை வச்சு தனியா தவிக்க வச்ச கெட்டிக்காரி அந்த நிலவும் நீயும் ரெட்ட புள்ள உன்னாலங்கட்டி மழை போல நாள் வைப்பேன் தலைமேல மண் புழுவ போல நீயும் மனசுக்குள்ள ஊறுற மல்லாந்து நாம் படுத்தா மழை நீரா தூறுற